फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க நின்னுட்டு இருக்கோம்னா கேரளாவோட தலைநகரமான திருவனந்தபுரத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படி எல்லாரையும் சுவ சுத்தி காட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு சுவ சுத்தி பார்க்கறதுக்கு வேண்டி நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். टिकट काउंटर इंगे 200 मीटर तोले मुख्य मैटर तिंग कम लीव तिंग कम या वादे अब वांग टिकटेपेटे सीन सेम पार्किंग शूक्रे पाटी आम नूती नूती नमक वसदिया रोड अम्बर वह की सैडल पार्क पड़े मारिदाटर अदारी पराम आवण ना ती अड़ टाइम तेल अड़ती सेट पड़ी सेम वाप टिकट वन टिकट कौंटर अदरी टिकट कौंटर इन टिकट वर कैश टिकट रे टिकेट और टिकेट को मुपद रूप वे रे टिकेट अरुद रूप अब मोबाइल यूस पड़े चार्जसा मास्क कंपा मास्क ओके एंट्री आंकड़ा टिकेट चेकिंग चेक पड़ी आलिकटर अदमारी कवर अंतमारी प्लास्टिक ईटमसा हिस्टर रामवर्मा राजा स्टार्ट आयर मुझे आयरती वे अब मृगार वह गवर्मेंट कुछ परामरीसा की टूरीस्ट प्लेसा मतर शू वो परपल वो किलोमीटर अब ऐक एंत शूमें पाक और विसमान कैमरा पाको नाता कमशनु मलयालिश्मा गैस कोरोना इतना ओपन आनी संडे नाकते विड को आलें पाक कोरोना वंद भयम मास्क अभी कड़पिटा अब मूवायर केस दिन वह इतना चेक पड़ा नरक्टा और अरवि कोटिकट मल की मेल ऊतिकट अदा मोटर वे सेट पड़पा नी वर तीन मोटर पे मेल पे मेल कीड़े वर्मा
ஏன் பாருங்க இந்த மரம்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 100-200 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கறது என்னன்னா பஃப்ரிங் நெக்குடு மிருகங்கள் மட்டும் இல்ல செடிகளையும் நல்லா பராமரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. செமையா இருக்கு. வாங்குறது கிடைக்குமா? கொடுப்பாங்க கொடுப்பாங்க. தனியா கிடைச்சா நம்மளே தின்றும் போல. நோயின்றி போர்டு வைக்காம ரெண்டு கம்பி கட்டி கம்பி கட்டி வச்சிருக்காங்க. அடுத்து இங்க நாங்க பார்த்தோம் செமையா இருச்சு. ஒரு மரம் மரத்தை பாருங்களேன், தொகை மாதிரி உள்ள விழுந்து இந்த குப்பையெல்லாம் கூட்டி கிளீன் பண்றதுக்கு அக்கா மரங்கள்லாம் வந்துட்டாங்க பாருங்க. இங்க கிளீனிங் ஆகல, ஆனா அங்க எல்லாம் கிளீன் ஆயிட்டு. ஆமா, ஒரு சைட்ல இருந்து அப்படியே கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும். ஆமா, இந்த மரம் எல்லாம் எத்தனை வருஷம் பழக்கம் இருக்கும்னு பாருங்க. எவ்வளவு பெரிய மரமா இருக்கு. அண்ணாந்து பார்த்தா கூட தெரியாது போல. அது மேல மேல கட்டுமேட்டு. ஆமா, அந்த மரத்துல பேர் கூட எழுதி வச்சுக்காங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். மரத்து பேர் எங்கேயும் எழுதல. இங்க எல்லாருமே இருக்காங்க. பெங்காலி நாட்டுல இருந்து வர பெங்காலியும் போறாங்க, ஹிந்தி நாட்டுல இருந்து வர அக்கா அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க, கேரளாவில இருந்து வரவங்க எல்லாரும் போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல சீனரியான இடம். சரியா இருக்கு. எல்லாம் வந்து ஒரு 1000 போட்டோனாலும் எடுத்துட்டு போயிடலாம். அடுத்த செக்ஷன்லாம் ஒரு 4 பறவைகளை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொக்கு இருக்கு, கழுவுங்க இருக்காங்க, இது பெலிகன்ஸ்னு இது இருக்கு, ஹெரோன்ஸ், இந்த மாதிரி 4 ஐட்டம் அங்கிட்ட தான் இருக்கும் போல. இப்போ போட்டிருக்காங்க பேட்ஸ் பேட்ஸ் அந்த சைடில் போகணும். வாங்க போய் பார்ப்போம். நல்லா கூட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அங்கே ஒரு கிளீனிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இது என்னது? பான் ஓல் ஆந்தை தான், வெள்ள ஆந்தை நினைக்கிறேன். இங்கே ஆந்தையை காணும். அது வரைக்கும் பார்த்தீங்களா, அது தெரியுது பார்த்தீங்களா, அந்த கம்பி மறைச்சிட்டு இருக்கேன் கிளியராக. அந்த சைட்லேருந்து தெரியுமா, அந்த சைட்லேருந்து தெரியுமா இருக்கும். அது தெரியுது பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்காங்க பாருங்க. சாப்பாடு போகுது. ஆமாம் ஆமாம், இல்லை பறவைகளுக்கு இப்போ இதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கறியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கத்துக்கு புளிக்கிறதுக்கு புளிக்கலாம். நம்ம கொடுத்தாங்கன்னா 2 கிலோ வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். தருவங்களாக இருக்கும், நல்ல மாட்டுக்கறியாக இருக்கும். ஆனால் கறி இருந்தாலும் ஸ்மெல்லு நல்லா இருக்குது. புது கறி தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க. அன்றைக்கி தான் அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த புளிக்கெலாம் 7 கிலோ கறி வரைக்கும் போகிறாங்களோ ஒரு நாளைக்கு. அப்படியா? நம்ம வந்திருக்க செக்ஷன் மலையாளத்தில் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷில் இருக்குது. பெங்காலி 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 அதான் பெங்காலிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னது, குணத்துக்கும் கழுகாது. அது வரைக்கும் பார்த்தீங்களா, நாங்கள் அந்த சைட்லேருந்து எடுப்போம், அப்போ தான் கிளியராக தெரியும். ரெண்டு கழுகு இருக்கு, ஹிமாலய பெல்சம், ஹிமாலயம் கழுகு இருக்கு. இப்போ போகிறோம் கழுகு பார்த்தீங்களா, கொத்திர போகுதுண்ணா பார்த்து பார்க்க. அவளும் பக்கத்தில் போனால் போதும், அதுக்கு மேலே போனால் கொத்திரும். அவளே காட்டில் இருக்கான். இன்னும் ஒரு கண்ணு சின்னதாக இருக்கு, நைட்டு தூக்கல போல. கோபப்பட்டுக்கிறாரு.
சரி வா போ கறி 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 அடுத்து நம்ம வந்திருக்குது நெக்ஸ்ட் செக்ஷன் வந்திருக்கோம் அதாவது உப்பு நீர் முதல்ல நினைக்கிறேன் முதல்ல சீங்கண்ணி சீங்கண்ணின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க 200 இதை பாருங்க 250 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும் போல 159 அதான் அந்த சைடு தான் அதை கிடக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை முட்டையே வர்றது என்ன தெரியுமா தண்ணியை ஃபில்டர் பண்ணி விடுவாங்களா இருக்கும் ஆக்சிஜன் தண்ணி கிளீனா எப்போ செம பெருசா இருக்கு ஒரு ஆளே முழுகிடும் போல ஒரு ஆள் இல்ல ரெண்டு பேரே முழுகிடுங்க முழுகிடும் முழுகிடும் இது வழிதான் போல வாங்க அப்படியே போவோம் ஃபுல்லா கிரில்லு தான் அடிச்சு வச்சுக்கோங்க பறவையா இருக்கு நிலையில கழுகா இது கொக்கு இங்க பாத்தீங்களா கொக்கு எக்கச்சக்கமா இருக்கு 10-500 கொக்கு இருக்கும் போல கேட்டி ஒரு உலகமே அமைச்சு வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்களா பெருசா இருக்கு பாத்தீங்களா பெரிய அந்த சைடு போயிடுவோம் பாசியா தண்ணியா அதாவது மீன் மீன் இருக்குமா மீன் முடிச்சு போட்டுருக்க செம்மையா இருக்க அது எப்படி சென்ட்ரல் எல்லாம் சென்ட்ரல்ல நிறைய மீன் இருக்கு பாத்தீங்களா சாப்பாடு எப்படி சென்ட்ரல்ல கொண்டு போய் அது வழியா வழி இருக்கு பாத்தீங்களா அந்த வழியா கொண்டு வழியா கொண்டு வந்து கொடுப்பாங்களா இருக்கும் பாத்தீங்களா ஒரு கொக்கு அந்த கம்பில நின்றுட்டு இருக்கு பாத்தீங்களா சிறிதா செம்மையா இருக்கு வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் தெரியல உள்ள போ உள்ள போகும்போதே நம்மள வரவேற்க கம்பீரமா நின்றுட்டு இருக்கானே ஒரு முத்தம் கூட வாயில கை வச்சு தான் இருக்கணும் ஒரு முத்தம் கூட இது ஒரிஜினலா இருந்தா கைவப்பமா ஓகே டரரா இருக்கு டரர் சூப்பரா செட் பண்ணிருக்காங்க குகை மாதிரி இருக்கு அதாவது ஒரு காட்டுக்குள்ள வந்த ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படியே ஒரு மூடி கிடக்கு எப்படி இருக்கு அதுக்குள்ள கூடு இங்கிட்டு அந்த கிளாஸை செட் பண்ணி செம்மையா வச்சிருக்கேன் கிளாஸ்க்குள்ள இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொக்கெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு இதை பாருங்க இதை பாருங்களா ஒரு ஆள் இட்டு சரிதா சாப்பாடு போடுறாங்க கொக்கெல்லாம் பறக்குது எல்லாரும் பறந்துட்டு இருக்கு ஆமா என்னாச்சு எல்லாம் ஒன்னா பறந்துட்டு இருக்கு ஒன்னும் தெரியல சாப்பாடு போடுவாங்களா இருக்கு மீன் வாசனை வருது பாத்தீங்களா சாப்பாடு போடுறாங்க மீன் போடுவாங்களா இருக்கு அது மாதிரி உள்ள வரும்போது உள்ளே ஒரு டாய்லெட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க டாய்லெட்டும் இருக்கு அது மாதிரி ரெஸ்ட் ரூமும் செஞ்சு வச்சிருக்காங்க அந்த சைடு ஆமா டாய்லெட்ல வெயில வெயில பார்க்கும்போது நல்லா கிளீனா தான் இருக்கு கிளீனா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் நல்லா தெரியல உள்ள போய் தான் பார்க்கணும் அதே பாத்ரூம் வந்திருக்கோம் பாத்ரூம்ல நல்லா கிளீனிங்கா இருக்கு ஓகே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க யாருக்காவது அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்கலாமா இருக்கும் இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க எடுத்து வருவங்களா இருக்கும் அப்படியே இருக்கும் கூட்டம் கூட்டம் பாட்டு பாத்திரம்லாம் வச்சிருக்காங்க பாத்தாங்க போல பாத்திரத்துக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாரு இல்ல இவங்க தான் இங்க வேலை பார்க்குற தொழிலாளர் அண்ணன் மாதிரி இருக்க இவங்க தான் இவங்க தான் கிளீனிங் கூட்டம் எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேர் 1000-2000 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையில இவ்வளவு கூட்டம் இப்போ இப்போ டைம் எத்தனை 11 மணி தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் காலையில சண்டைன்றதுனால எல்லாருமே வீட்டுல சும்மா இருப்பாங்க கொரோனா முடிஞ்சு கொரோனா முடிஞ்சு இந்த டைம் எல்லாம் மாஸ்க் போட்டு எங்கனால இறங்கலாம் எல்லாரும் மாஸ்க் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இங்க மாஸ்க் இல்லனா ஃபைன் அடிச்சுவாங்களா இருக்கும் அப்படியே தான் இருக்கும் ஆனா பெங்கால்ல இருந்து வந்தவங்க பெங்காலி எல்லாம் போடுறதா பார்க்கவே இல்லை ஆமா மாஸ்க் போடுறது இல்லை நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்களா நாங்களா ஒண்ணுமே பண்ண மாட்டோம் மாஸ்கே நாங்க தொட மாட்டோம் அப்படின்ட்டு வராங்க ஆனா ஒண்ணு நம்ம பசங்க எங்க போனாலும் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் லவர் பேரும்
யானைக்குட்டி மாதிரியே இருக்கு. ஆயிரம் கிலோவுக்கு மேல இருக்கும் போல, ஆயிரம் கிலோ எல்லாம் இருக்கு, மேல இருக்கும் அது யாரும் 2000 கிலோ மேல தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய இருக்கு போல. யானை மால் மாதிரி இருக்கு, கரெக்டு யானை தான் இல்லைன்னா என்ன ஒரு தும்பிக்கை இல்லை, அதான் ஒரு வித்தியாசம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு இருக்கும் ஆறு பிரியாணி. சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு, சாப்பாடு எதாவது போட்டிருக்காங்க, தவிடு தவிடு பாருங்க. நீர் யானையும் மரத்துல செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம ப்ரோ, அதுக்கு மேலே ஏறி உட்காந்து ஒரு போட்டோ எடுக்க உட்காந்துருக்காரு. அதே மாதிரி இங்க காண்டா மிருகத்தையும் மரத்துல செஞ்சு வச்சிருக்காங்க, செமையா இருக்கு, ரொம்ப பழசாயிட்டு இதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு, ஆனால் இன்னும் பார்க்க அழகா இருக்கு. நின்றுட்டு இருக்கிறது வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட் பிளான்ட், அதாவது இந்த சூழலேருந்து மிருகங்களோட கழிவுகள்லாம் கொண்டு வந்து இங்கே தான் தட்டுறோம், வேஸ்ட்லாம் தட்டி உரமாக செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது இதுலேருந்து உரம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள இடத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மிருகங்களோட வேஸ்ட்டு, வேஸ்ட்டு வேஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அப்படியே உரம் தயாரிக்கிறதுக்காக செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகுபலி படத்துல ராணா டகுபதி அடக்கிற அதே காட்டையிருக்கும் அங்க நிக்குது, இருக்கு பக்கத்துல ஒரு விஷயம் கொஞ்சம் பெருசா தெரியும் தெரியுது. மான்கள் எக்கச்சக்கமா இருக்குல்ல, இப்பதான் நிறைய குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய எல்லாம் குட்டியா தான் இருக்கு, அந்த சைடு ஃபுல்லா பெரிய மான் செக்ஷனா போட்டிருக்காங்க, இதெல்லாம் நிறைய மான்கள் செக்ஷன், நம்ம மான் குட்டி தான், நிறைய குட்டி மானா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம வீடு ஒரு வீட்டில் ஆடு மாடு வளர்த்தாலும் நமக்கே தெரியும் அதோட கஷ்டம் என்னென்னு, அதாவது சாணி இருக்கும், இது என்ன மூத்திரம் இருக்கும், அதோட ஸ்மெல்லாக இருக்கும், ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டம் கூட்டமாக மானு இருந்துட்டும் க்ளீனாக வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணி போட்டுருக்காங்க, ஆமாம் இவங்களை அதை சல்யூட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த டெரர் செக்ஷன்லேருந்து போகிறோம்னு நினைக்கிறேன், அதாவது போகிற இல்லை கம்பீரமாக சாப்பாடு தண்ணி எல்லாமே உள்ளே கிடைக்குது, அதே மாதிரி நல்லா கிளீனா கையில எல்லாம் கவர் போட்டு தான் சாப்பாடு எல்லாம் தராங்க. ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாய்த்தவர் சொல்லியிருக்கோம், இங்க வர்றவங்க இந்த மாதிரி சாப்பிட எல்லாம் கிடைக்கும், உள்ளே கிடைக்கும், அதனால நீங்க வெளியேந்து எதுவும் கொண்டு வர தேவையில்லை, தண்ணி குடிக்க எந்த என்னாலும் உள்ளே கிடைக்கும். நம்ம ப்ரோ வாங்கிட்டு வந்துட்டாரு, என்னது ரெண்டு சமோசா சமோசா, ஆ ஓகே ரெண்டு சமோசா ரெண்டு டீ வாங்கிட்டு வாங்கியிருக்காரு, நல்ல கூட்டமாக இருக்கு சமோசா. டீ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல டீ, நல்ல டீயும் சமோசாவும், அதே மாதிரி வேற வெஜிடேரியன் கட்லேட் இருக்கு, அது மாதிரி சாதா சிக்கனு அது மாதிரி பீஃபு அதுக்குள்ளே கட்லைட்லாம் இருக்குது, என்ன வேணுமோ அதுக்குள்ளே இது, அதாவது நமக்கு இப்போ வெளியிலலாம் போனால் தெரியும் 10 ரூபாய்க்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்க, இங்கே அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒன்றும் வெளியிலாம் கிடையாது, ஆமாம் 10 ரூபா டீ 10 ரூபா காஃபி 10 ரூபா எல்லாம் மிதமான ரேட்டு தான் கேஸ். அதே மாதிரி இங்கே வந்த ஒரு பையனுக்கு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, அப்போ அவங்க அங்கே போய் சாரை கூப்பிட்டு வந்து அங்கே சொன்னோடனே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்து மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீட்டு. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும்போது அதுக்குள்ளே மருந்து இருக்குமா இருக்காதான்னு, ஆனால் மருந்துலாம் இருக்குது, உள்ள ஒரு டெட்டால் இருக்குது, ஆயில்மெண்ட்டு டெட்டால் பஞ்சு அதெல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். நம்ம நேக்கி இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம், இனி நம்ம டெரர் செக்ஷனுக்கு போயிட்டுருக்கோம், சிங்கம் புலி நம்ம அடுத்த செக்ஷன். கைஸ் உள்ள ஒருத்தன் படுத்துட்டு தெரியுதா, புள்ளி புள்ளியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், லைட்டாக அதை படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அதை வாங்க துள்ளி குளிச்சுட்டு இருக்கான், பார்த்தே தெரியல
இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, சண்டை போட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து வந்திருக்கோம்னா சிங்கம், இது பெண் சிங்கம்னு நினைக்கிறேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. பக்கத்தில் அங்கே பாருங்க சிக்கன், இன்றைக்கி சிக்கனோட டேன்னு நினைக்கிறேன், சிக்கன் ஒரு மூணு நாளைக்கு சிக்கன் பீஸ் தெரியுதா பாருங்க, வெள்ளை கலரில் சிக்கன் எல்லாம் சிக்கன் பீஸ் போட்டுருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம், நல்லா கட்டுக்கட்டு நல்லா சாப்பிட்டு விஷமம் படுத்துருக்காங்க. இந்த டயர் பேர் மானு, இது டேட் ஆஃப் பர்த்து 2007 கொண்டு வந்துருக்காங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் பிறந்தது அதான். ஆ கொண்டு வந்துருக்காங்க, பிறந்த பிறந்தா டேட் அதில் அப்படியே புளிக்கு டச் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் நம்ம மனு பாருங்க, நான் போயிட்டுருக்கான் போனேன். மலையாளத்தில் தான் எழுதிப்பட்டிருக்கோம், சீனியன் சவுத் ஈஸ்டர்ன் ஏரியா ஆஃப் சவுத் அமெரிக்கா, இட் லார்ஜஸ்ட் சவுத் அமெரிக்கன் டேட். ஆக்சுவலி தான் அந்த ஷூ ஹாஸ்பிட்டலு இங்கே. ஆமாம், அதாவது மிருகங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒன்றுன்னா. ஆமாம், இங்கே தான் கொண்டு வந்து இதுதான் அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல். இதில் ஒரு டாக்டர் இங்கேயே தங்கி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காரு மிருகங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளியை பற்றி சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது பட்டர்ஃப்ளை கார்டன், அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நிறையா பட்டர்ஃப்ளை இருக்கும்னு நினைக்கிறோம், உள்ளே போய் பார்த்தாலும் தெரியும். பட்டர்ஃப்ளைக்குள்ளே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும். இங்கே வரும்போது செமையாக இருக்குது, மொத்தம் பூ அது இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பியூட்டிஃபுல். அதான் ஒன்று போகுது பார்த்தீங்களா, பறந்து பறந்து போகுது. நம்ம அப்படியே பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு நடந்து போயிருக்கோம். செம்ம சீனரியாக இருக்குது, செம்மையாக இருக்குக்கா. ஆமாம், பூக்களும் அதுமாக அதே ரெண்டு சைடும் கிரில் அடித்து வச்சுருக்காங்க, நடுவில் கூடி காங்கிரீட்டு போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்கறது, நாகப்பூரில் இது பார்ப்போம். இல்லை இருக்குன்னு போட்டிருக்காங்க, நம்ம இதில் ரெண்டு மூணு தான் பார்த்துருப்போம். எல்லாம் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க பட்டர்ஃப்ளை மணி பறந்து பறந்து வரேன். கைஸ், நெக்ஸ்ட் செக்ஷன் பாம்பு செக்ஷன் தான் வருது. பாம்பு செக்ஷன் நாங்கள் வேறு ஒரு பெரிய வீடியோவே போடுறோம். பார்த்துட்டுருக்கிறது தான் சந்தன மரம், செம்மையாக இருக்கும். வீட்டிலலாம் வீட்டில் வளர்க்கலாம், ஆனால் வெட்டி கொடுக்க முடியாது. இது பார்த்துட்டோமா? இல்லை 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 இல்லை, நாங்கள் எமோ அப்படி பார்த்துட்டு போவோம். அவ்வளோதான், அவுட்டு ஆகிடுச்சு. ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது இது வெளியில், எப்படி இருக்கு? சும்மா ஆல்ரெடி ஹைட் இருக்கும் போல. ஆமாம், நல்ல ஹைட்டு. ஆனால் இது கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 meters வரைக்கும் போகணும் போல. 70 km ஸ்பீடு. காலை பாருங்களேன், அந்த காலை வச்சு ஒரு மிதி தந்துச்சு, அவ்வளோதான் மனுஷ செத்தான். அப்புறம் நாங்கள் சூவெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ஆமாம், காலையில் ஒரு 10:30 ஆனோம், இப்போ ஒரு 1:30 ஆகுது. 3 மணி நேரம் நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆமாம், ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கேட்டாங்க வெள்ளை ரியா ஈமு கோழின்னு நினைக்கிறேன், வெள்ளை ஈமு கோழி இருக்காங்க. வாங்க வாங்க, கிளைமேக்ஸில் ஈமு கோழி வெள்ளையை கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நாங்கள் சூவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சூப்பர் ட்ரிப்பாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையாவது போய் சுற்றி பார்க்க வேண்டிய இடம், கண்டிப்பாக ஃபேமிலியாக நீங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம். ஆமாம், அடுத்தது
நாங்கள் இந்த பாம்பு வீடியோ வந்து இது கூட ஆட் பண்ணல, கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்துச்சா, அதனால நாங்கள் வேற ஒரு செப்பரேட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் பாம்பு வீடியோ போடுறோம். அப்புறம் உங்களோட வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஆமாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்தது நீங்க தான், நிறைய பேர் பகுதியில ஸ்கிப் அடிச்சு போயிடுறாங்க, நீங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் எங்க வீடியோ பாத்துருக்கீங்க, அதனால நீங்க எனக்கு நீங்க எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சைன் ஆஃப் பண்றது நான் சுனில், என்னோட பேர் ஆபேத். ஓகே, தேங்க்யூ.